Welcome to Vino's Fairy Cooking. இன்னைக்கு எங்களோட ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நான் எங்கள் வீட்டை சுற்றி காட்டுறேன். நாங்கள் இந்த வீட்டில் வந்து ஒன் இயர் ஆச்சு. இது வந்து கவர்மெண்ட் கட்டின பில்டிங். இது வந்து ஹெச்டி பின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து த்ரீ பெட்ரூம் த்ரீ பிஹெச்கே. ஸோ வந்து ஒன்று வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து இப்போ கொரோனான்றதுனால ஆஃபீஸ் ரூமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா அது கெஸ்ட் பெட்ரூமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இன்னொரு அண்ணா இருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து மீதி நேரம் ஹால் எல்லாமே நாங்கள் இருந்தோம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹால் எல்லாம் நல்லா விளாட்றதுக்கு ஜிமுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டோர்லேருந்து வந்ததும் இங்கே ஸ்லிப்பர் ரேக் இருக்கும். லைக் எல்லாரோடதும் வரிசையாக இருக்கும். அதுக்கடுத்து மேலே பார்த்தா இங்கே அவங்களே கொடுத்துருந்த அம்பர்லாஸ் இங்கே ஏற்கனவே வீட்டில் இருந்தது. இது எங்களோடது. அது வந்து ரெயின் கோட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்கும். அப்புறம் வந்து இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா இதுதான் ஹாலு. ஹாலில் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக கிளாஸ். இது வந்து டிவி அவங்களே ப்ரொவைட் பண்ணது தான். நாங்கள் கீழே வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது சார்ஜ் போடுறது, கனெக்டிங், அந்த ப்ளக் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் ரேப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஜிவின் வந்து அதை எடுத்துகிட்டே இருந்தோம் அதனால். ஸோ இந்த மேட்டு வந்து ஜிவின் பிறந்ததுக்கப்புறம் வாங்கினது. இங்கே போட்டிருக்கோம், ஏன்னா இதில் தான் விளாடுவோம் ஃபுல்லாக. சோஃபா அவங்க ப்ரொவைட் பண்ணது தான். லாக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணது. அது எங்களோட ஃபேமிலி பிக். இது வந்து நம்ம பில்லோ மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் அவனோட லேப்டாப், வாட்டர் பாட்டில் எப்பயும் இங்கே இருக்கும். அப்புறம் ரிமோட்டு. இது ஃபேன் வந்து இது நாங்கள் வாங்கினது, இந்த சின்ன ஃபேனு. ஸோ ஏன்னா இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி கிடையாது. ஸோ நம்ம ஃபேன் தான். இந்த ஃபேன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணது. ஸோ ரிப்பேராக இருக்கிறதுனால நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சாமி ஷெல்ஃப் வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா அவன் வந்து இழுத்துடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இப்படி வச்சுருக்கேன். சேர் போட்டு ஃபேனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவான், அதனால தான் வந்து இப்படி வச்சுருக்கேன். இது துவைச்ச துணி. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவனை வந்து நான் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில், வெளியே அவுட்டிங் போகிறதுலலாம் இதில் தான் மாட்டி நான் வச்சுருப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னோடய பேகு, இது அவனோட பேகு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் இருக்கும் அப்படி. சோஃபாலேருந்து பார்த்தோன்னா அங்கிட்டு தெரியும். ஸோ வந்து அவன் என்னெல்லாம் பண்ணுறான்றதையும் இந்த கிளாஸ் வழியாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஜிவின் என்னெல்லாம் பண்ணுறான்றதையும் நம்ம கிளாஸ் வழியாக பார்த்துக்கலாம். இது வந்து அவனோட டாய் ஏரியா. இங்கே தான் அவனோட எல்லா டாய்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அவனோட ஸ்கூட்டர், கிரவுண்டுக்கு போய் விளாட்றது, அவன் வந்து வாக்கர். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் போனோன்னா இதை எடுத்துகிட்டு போவோம். இதில் வந்து வாங்கி நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து கையில் தூக்கிட்டு வரணுன்றது இல்லை. இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபேர் ப்ரைஸில் வந்து ஃப்ரீயாக கிஃப்டாக வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. ஸோ வந்து இங்கே வந்து எங்கள் வீட்டில் இன்னொரு அண்ணா இருக்காங்க, அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, இங்கே தான் போடுவாங்க. அப்புறம் வந்து நாங்கள் எங்களோட ஸ்கர்ச்சீஃப், டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணது இங்கே போடுவோம். லேம்ப், அதுக்கு மேலே வந்து சும்மா இந்த பெல்லு. அப்புறம் இங்கிட்ட தான் வந்து நான் செடி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஜிவினோட வாக்கர், பழைய வாக்கர். அப்புறம் வந்து இதானால் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து எனக்கு ஆப்ஷனே இல்லை, நான் மட்டும்தான் அவனை டேக் கேர் பண்ணிக்கணுமா. சும்மா நாங்கள் உட்கார வச்சுக்கிறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாங்க, நடக்க ஆரம்பிச்சதும். இது வந்து ஓனர் அவங்களோட திங்ஸு. இது நான் கிளீனிங் இது, அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த சாண்டு அந்த இது எல்லாமே வச்சுருப்பேன். அப்படியே போனோன்னா நேராக பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட ஃபோட்டோஸ், அது ஜிவின் ஒரு ஒரு மந்த்லேயும் இருந்த ஃபோட்டோஸ்,
பர்த்டேக்கு நாங்கள் ஸ்டிக் பண்ணோம், அதெல்லாம் எடுத்து நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன், ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அப்புறம் இதுதான் வந்து டைனிங் டேபிள். இங்கே தான் நேராக தான் இருந்துச்சு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே போய் போய் உட்காந்துப்பான். ஸோ அது அவன் வளர வளர இடிச்சுட்டே இருந்ததான், அதனால் நான் இங்கே இப்படி ஓரமாக வச்சுட்டேன். சேர்ஸ் எல்லாம் இங்கிட்ட அடிக்கிட்டேன், இது அவனோட சேர். அப்புறம் நான் இங்கே சும்மா வெளியே பார்க் கூட்டிகிட்டு போகும்போது வைக்கிற திங்ஸ் எல்லாம், எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பேன். அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட்டு, கருவேப்பிலை காய் வச்சுருக்கேன். லைக் இதில் வந்து சாஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் செஞ்சது, லைக் ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம். ஸ்டோலர் வந்து இங்கே தான் நிப்பாட்டியிருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து ஜிவன் வந்து ஒரு 5 to 6 months இருக்கும்போது நாங்கள் இங்கே போயிருந்தோம் அக்வாரியம். அங்கே வந்து ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி நடந்தது, அப்போ செஞ்சோம் நாங்கள், செஞ்சு அவச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. மாஸ்க் இங்கே தான் போயிட்டு வந்து துவைக்க போடுறது இங்கே தான் தூங்க போட்டிருப்போம். இங்கே சானிடைசர் ஃபுல்லாக இருக்கும், யார் யார் எந்த சானிடைசரும் யூஸ் பண்ணுறது இது. அப்புறம் வந்து லெட்டர் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நான் சும்மா இந்த மாதிரி கிளாத் பேக்கில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, இதுதான் கிச்சன், எல் ஷேப்பில் இருக்கும். இது ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணா அவங்க யூஸ் பண்ணுறது. இது ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறது. மேலே ஃபுல்லாக கபோர்டு, இது வந்து ஓனர் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது. கீழே ஜிவன் கிறுக்கி வச்சுருக்கான், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது. இவ்வளோதான். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நான் வந்து பேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தொங்க போட்டிருப்பேன். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த பேக்ஸ் எல்லாம். இந்த கம்பு எதுக்குன்னா நாங்கள்லாம் துணி இங்கே தான் காய போடுவோம், ஸோ வந்து அதை எடுக்கிறதுக்கு. கார்பேஜ்லாம் இங்கே இருக்கும், முடிஞ்சதும் நைட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணி உள்ளேயே போட்டுடலாம். உள்ளே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் டோரோட, நம்ம அதில் போட்டோம்னா கீழே போய்டும், அங்கேருந்து எடுத்துப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஓனர் அவங்க வந்து அந்த க்ளீன் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 2 வாஷ் பேஷன் சிங்க் இருக்கும். இவ்வளோதான். இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ட் ரெஸ்ட் ரூம் சொல்லுவாங்க, அதாவது இன்னொருத்தவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க யூஸ் பண்ணுறது. அப்படியே வெளியே வந்தோம்னா 3 பெட்ரூம் இருக்குது, இது 3 BHK. இது நாங்கள் யூஸ் பண்ணுறது, இது என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுறது, அது வந்து அவங்க யூஸ் பண்ணுறது அந்த அண்ணா யூஸ் பண்ண. இதுதான் பெட்ரூம், நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். எங்களுக்கு பெட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்தது, நாங்கள் அது வந்து ஜிவன் மாதம் மாதம் அங்கிட்டு உருள்றது இங்கிட்டு உருள்றதுன்னு இருக்கிறதுனால எங்களுக்கு 8th floor மாற்றிப்போம் அப்பப்போ. அந்த லேம்ப் அங்கே இருக்குது, அவன் இழுக்கிறான்னு சொல்லிட்டு கார்னரில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாக கபோர்டு, அவங்க அப்பாவோடது அவனோடது. இது வந்து டேபிள், இது ஃபுல்லாக அவனோட டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அவனோட டயப்பர். அப்புறம் வந்து டிஷ்யூ பாக்ஸ். அது இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நான் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து புக்ஸு அப்புறம் மாஸ்க்லாம் இருக்கும். இது வந்து நாங்கள் ஜூவில் வந்து வாங்கின ஃப்ரேமு, இது வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்க்கு எடுத்த ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. ஆயில் கேனு, இங்கேயும் சானிடைசர், வாட்டர் பாட்டில், இவ்வளோதான். இந்த பெட்ஷீட் ஜிவனோடது சூப்பராக இருக்கும், லைக் இது இப்போ நம்ம பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பெட்ஷீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக எடுத்துகிட்டு போய்ப்போம். அது வந்து ரெஸ்ட் ரூம், அதாவது பெட்ரூம்க்குள்ளே ரெஸ்ட் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமோடு சேர்ந்து இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, அது ரெஸ்ட் ரூம். இது சேர் ஏன் போட்டிருக்கோன்னா அவன் வந்து போயிட்டு தண்ணியில் விளையாட போவான், அதனால அதை க்ளோஸ் பண்ணி போட்டிருவோம், அதுக்காக தான் இப்படி போட்டு வச்சுருக்கோம். அப்பப்போ சேஞ்ச் பண்ணிவிடுவோம் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும். இந்த ஏரியா வந்து அவன் விளாட்றதுக்காக விட்டுருக்கோம், இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் சேட்டை பண்ணான்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். இது அவனோட
பெட்டு, அவனோட ஃபேவரட் டாய்ஸ், இது இல்லாமல் தூங்க மாட்டான். இது வந்து அவன் பறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம் சாந்தோஸால். இது அவனுக்கு கிஃப்டாக வந்தது, இது பெட்டோட வந்தது. இது ஜீவனோட ஃபேவரட், இது இல்லாமல் அவர் தூங்கவே மாட்டார். இது பார்த்திங்கன்னா மூணு ரூமு, இது எங்களோட பெட்ரூம், இது வந்து ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த அண்ணாவோட ரூம், அது வந்து காட்ட முடியாது, ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏசி ரிமோட், இங்கே ஃபுல்லாக கபோர்டாக தான் இருக்கும், மேலேயும் இங்கிட்ட இங்கிட்ட ஃபுல்லாக. இங்கே உள்ள காட்டை வந்து நாங்கள் அந்த ரூமில் போட்டுட்டோம், ஏன்னா அங்கே ரெண்டு பேராக ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த கபோர்டில்லாம் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு இன்னொரு வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து அந்த அண்ணாவோட ட்ராலி, இங்கே ஜிவினுக்கு ஸ்கூட்டர் வாங்கியிருந்தோம்ல அந்த பாக்ஸு. இங்கே இது என்ன பெட்டுனா, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்குன்ற ரூம் தான் இது, கெஸ்ட் ரூம் தான். ஆனால் இது வந்து நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக இப்போ மாற்றிடுவோம், ஏன்னா இப்போ கொரோனான்றதுனால, இங்கே ஒர்க் பண்ணுறதுனால. இதில் வந்து நானும் ஜிவினும் அப்பப்போ யூஸ் பண்ணிப்போம், இங்கே உக்காந்து விளாட விடுவேன். அப்புறம் அவன் தூங்கிட்டானா நான் இங்கே வந்து போட்டுருவேன், அவங்க பார்த்துப்பாங்க, நான் வேலை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அவங்க டேபிள் சேர், மேலே வந்து ஜிவினோட ஃபோட்டோ இருக்கும், பிரிண்டட் ஃபோட்டோ, க்யூட்டாக. இவ்வளோதான், ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு டேபிளும் சேர் ப்ரொவைட் பண்ணலவங்க, டேபிள் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ரூமுக்கு ஒன்று போட்டிருக்கேன் இங்கே, அவ்வளோதான். இதெல்லாம் மேல் ஸ்டோரேஜ்லாம் வந்து ஓனர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, கீழே தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நாளாக எப்படியா இருந்துச்சு, இப்போ தான் வந்து நான் எல்லாத்துலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ, இல்லைன்னா ரொம்ப பெருசாக போகும். இந்த வீடியோ இவ்வளோதான். நான் வந்து இன்னொரு நாள் வந்து நான் கபோர்டில்லாம் எவ்வளோ எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் திங்ஸ்லாம் கொண்டுட்டு வந்தேன். இங்கே வந்து நாங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, ஸோ வந்து நான் ஃபியூ திங்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நான் வந்து அந்த இதெல்லாம் என்னென்ன கொண்டுட்டு வந்திருக்கேன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.